ஹலோ வெல்கம் டு ஃபிலிம் டுடே. நான் உங்கள் கார்த்திக் பேசுகிறேங்க. ஸோ இன்றைக்கி என்னென்னா, நம்ம நயன்தாரா விக்னேஷ் சிவன் என்னப்பா அந்த சரகசியா அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் குழந்தைனா வந்து அதெல்லாம் புஜிட்டிக்கா அப்படினா இருக்காங்களாமா, அதெல்லாம் இப்போ பிரச்சனை இல்லை. 38வது பிறந்தநாளை கொண்டாடும் பொய்யா, அதை 38 பொய்யா உண்மையான்னு தெரியல வயசு. ஸோ அந்த பிறந்தநாள் வந்து இப்போ நயன்தாரா வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? அது வந்து விக்னேஷ் சிவன் தான் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. இதை பண்ணுறப்பனா விக்னேஷ் சிவன் வந்து போஸ்ட்னா போடுறப்போ அவங்க வந்து என்னென்னா, பழைய பாஸ்ட்னா எழுத்து விட்ருக்காங்க நம்ம ரசிகர்கள். எப்பா பிரபுதேவா சிம்பு இருக்கிற இடத்துல நீ இருக்கியப்பா, எப்படிப்பா இருக்குது உனக்கு, அந்த குழந்தை யாருது, அப்படி இப்படின்னு கிண்டல் பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு விக்னேஷ் சிவன்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, என்ன தான் கான்ட்ரவர்சியான விஷயங்கள் நெகட்டிவான கமெண்ட்ஸ் தான் இருந்தாலுமே, லவ்வில் ஜெயிச்சு கல்யாணம் பண்ணிட்டார்ல, கல்யாணம் பண்ணி குழந்தைய பேசுறாருல, அதுதான் வந்து இதில் வந்து நான் பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. என்னென்னா, அது வந்து நம்ம கற்றுக்கலாம் லைஃப் என்னென்னா. இப்போ அதை பற்றி நான் தத்துவம்னா பேச வரல, எல்லாம் கிண்டல் பண்ணுறானுங்க. என்னென்னா, இப்போ பிரபுதேவா ஆக்சுவலாக என்ன, நயன்தாரா எப்படின்னா ஃபஸ்ட்டு ஐயா படத்தில் ஆரம்பித்து ரெண்டாவது படத்துலேயே நம்ம ரஜினி கூட படத்தில் ஆரம்பிச்சிட்டாங்க, அதாவது நடிச்சிட்டாங்க. ரெண்டாவது படத்துலேயே சூப்பர் ஸ்டோட நடித்தவனே அவங்க அடுத்தடுத்து பெரிய பெரிய ஆளுங்க கூட தான் நடிச்சிருந்தாங்க நயன்தாரா. அப்போ நடிக்கிறப்ப என்னென்னா, சிம்பு கூட ஒரு வட்டார வழக்கில் காதலில் இருந்தாங்க. இந்த லிப்ஸை கடிக்கிறது, இடுப்பை பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி, வெள்ளவன் என்னை கொள்ளவான்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வேற லெவலாக இருப்பாங்க. அப்போ வந்து சிம்பு கூட லவ்ஸில் எல்லாமே இருந்தாங்க, கல்யாணம் அப்படின்னு சொன்னாங்க. பட் அது என்ன கன்ஃபார்ம் தெரில. அப்புறமேட்டு என்ன, சில பிரச்சனையால் வாக்குவாதத்தால் ரெண்டு பேர் பிரிஞ்சிட்டாங்க. அடுத்து யார் கூடனா, நம்ம பிரபுதேவா கூட. பிரபுதேவா டான்ஸை பார்த்து அவள் கள்ளக்காதலில் இருந்தாங்க போல். ஆனால் உண்மையான பொண்டாட்டி, பிரபுதேவா பொண்டாட்டி வந்து ரமலான ஒரு லேடி போல். அவங்க வந்து எடிய சக்காலத்தி, உனக்கு என்னடி இவங்க வேலைன்னு சொல்லிட்டு பிரபுதேவா திட்டி, இவங்கள திட்டி, அப்புறமேட்டு ரெண்டு பேர்த்தையும் பிரித்து விட்டு கேஸ்னால் போட்டு அது பெரிய பிரச்சனையாக போய், இப்போ அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் ஃபாரின் போயிட்டாங்க. யார், நயன்தாரா ஃபாரின் போயிட்டாங்க. ஃபாரின்னா போயிட்டு மேபி ஸ்கின் ட்ரீட்மெண்ட்னா பண்ணாங்களான்னு தெரியல. மறுபடியும் கிளாமராக வந்தாங்க. வந்துட்டு சூப்பர் ஸ்டார் கூட நடித்து, இப்போ லேடி சூப்பர் ஸ்டாராக இருக்காங்கல்ல, அந்த டைம்லே ஒரு 9-8 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம கொக்கி போட்டிருக்காரு, கொக்கி குமார். நம்ம விக்னேஷன் கொக்கி போட்டார். எப்படி கொக்கி போட்டார்னா, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறப்ப தாங்கி 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 பிடிக்கிற ஒரு பையனை தான் வந்து பொண்ணுக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி பையன் தான் நம்ம விக்னேஷ் சிவன் வந்து, என்னங்க ரெண்டு பேரும் உங்களை ஏமாற்றிட்டாங்களா லவ் பண்ணி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், அது இத்து போன பொருளாக இருந்தாலும் சரி, நவுத்து போன பொருளாக இருந்தாலும் சரி, நான் வந்து பத்திரமா ஃப்ரிட்ஜில் வச்சு பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு விக்கி வந்து இப்போ பராமரித்து 8 வருஷமாக லவ் பண்ணி இப்போது 9வது வருஷத்தில் வந்து கல்யாணம் பண்ணிட்டாரு. அதை வரை இப்போ 9th anniversary வேறு போட்டிருந்தார் இப்போ போஸ்ட்டில். ரொம்ப அவருக்கு பிடிச்ச நம்பரே 9 தானாமா. ஸோ அதனால தான் 9 தரா கல்யாணம் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் உங்களோட ஸ்போர்ட்டிவ்னஸுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் விக்கி ப்ரோ. இதே மாதிரி பல குழந்தைகளை பெண்ணும் இல்லை, பல வெற்றிகளை சாதித்து அடுத்தடுத்த படங்களை ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். கல்யாணம் பண்ணிட்டு இப்போ பாரிஸு, லண்டன் அந்த மாதிரி தான் போகிறீங்க, தவிர படத்தை பண்ண மாட்டேங்கிறீங்க, அதெல்லாம் பண்ணுங்கள். ஸோ நாங்களும் வெயிட் பண்ணி பார்க்குறோம். இதிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா, அவர் என்ன தான் பிரபுதேவா சிம்பு அதெல்லாம் வச்சு ஓட்டினாலுமே மனம் தளராமல் வந்து தான் பொண்டாட்டி வந்து தான் பொண்டாட்டி தான் அதுன்னு சொல்லிட்டு தாங்குறா பார்த்தீங்களா, அது வந்து ஸ்போர்ட்டினஸ் வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். அதுதான் நான் சொல்ல ஆசைப்படுறேன், நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். என்னத்தை ஃபாலோ பண்ணுன்னா, ஸ்போர்ட்டினஸாக இருக்க ஃபாலோ பண்ணுங்கள், அடுத்தவங்க பொண்டாட்டி ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிடுறேன். இதோட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.